நாங்க யாருன்னு பாக்குறீங்களா நான்டா நம்ம பாபி பொம்மலாட்டத்துல வர பிரேம் குமார் இல்ல 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 மிஸ்டர் ஹாரகன் நான் மிஸ்டர் ஹாரகன்னா நீ மிஸ் நியூசன்ஸ் மம்மி டாடி அங்க வீடியோ போடுறப்ப தான் ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்க இப்போ இங்க சண்டை போடுறீங்களா கொஞ்ச நேரம் இருங்க நம்ம எதுக்கு பாபி பொம்மலாட்டத்துல விட்டுட்டு பொம்மலாட்டத்துல வந்தா இவங்க எல்லாம் சொல்லவே வந்திருக்கோம் அத முதல்ல சொல்லுங்க ஓகேமா ஓகேமா சொல்றா சொல்றா இப்போ நம்ம பாபி பொம்மலாட்ட சேனல் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கு அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாங்கள் எல்லாரும் நம்ம பொம்மலாட்ட சேனலில் தான் வருவோம் மக்களே யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது நம்ம பார்பி பொம்மலாட்டத்தில் வர சீரிஸ் அதில் கொஞ்சம் பிரச்சனை நாங்கள் எல்லாம் இப்போ இதில் வர போகிறோம் அதுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி நம்ம பொம்மலாட்ட சேனலில் எங்கள் ஃபேமிலிக்கு ஆதரவு கொடுங்க இந்த சீரிஸ் பார்க்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க நாங்கள் இந்த சீரீஸில் தமிழ்லேயே பார்பி பொம்மலாட்டம் சேனல் போட்டுறோம் நீங்க कंफ्यूज ஆகாம நம்ம வீடியோவை நார்மலா பொம்மல இதுல வரும் நம்ம வீடியோஸும் இதுல வரும் நம்ம சேனல் கிளியர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நாங்க திரும்ப அந்த சேனல்லே வருவோம் ஓகேவா உங்களுக்கு இல்லையே அப்படி ஏதாவது கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு நாங்க உங்களுக்கு பண்றோம் வாங்க நம்ம இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பார்ட்டில இருந்திருக்கணும் அந்த முத்து லூசு பையன் நம்ம ரெண்டு பேரும் உள்ள வச்சு கதவை சாத்திட்டு போயிட்டான் அதனால தான் நம்ம இங்க இருக்கோம் சரி விடுங்க இப்போ என்ன ஆச்சு பார்ட்டிக்கு போறதா பெரிய லைட்ல சாப்பிட்டுருக்கோம் வீட்டில் இருக்கிறதால கார்டனில் கேண்டில் லைட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம் அங்கே போயிருந்தோம்னா எல்லோரும் முன்னாடி சாப்பிட்ருப்போம் இங்கே நீங்களும் நானும் மட்டும் சாப்பிட்றோம் தான் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்களே நிஜமாவே பியூட்டிஃபுல் எத்தனை திருப்பங்கள் எத்தனை சந்தோஷம் எத்தனை வருத்தம் எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கோம் அது வரைக்கும் தெரியாத ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணியோ இல்லை பெரியவங்க பார்த்து வச்சோ புருஷ கொண்டு ஆவாங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க இது ரொம்ப அதிசயமாக இருக்கல ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அதிசயம் தானே வரப்போற புருஷனை பற்றி வாழ்க்கையை பற்றியும் எவ்வளவோ கனவு பண்ணுவோம் ஆனால் அப்பா அம்மா இவரை தான் நீ கட்டிக்கணும்னு சொன்ன உடனே தலை குனிஞ்சி கண்டிப்பாக தலை கட்டிக்கிறோம் அது வரைக்கும் அறிமுகமே இல்லாத ஒருத்தரை புருஷனாக ஏற்றுக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்த வீட்டை விட்டு வெளியே வரும் எத்தனையோ ஆசைகளோட கனவுகளோட மாமியார் வீட்டில் காலடி வைக்கிறோம் ஒரு நல்ல பொண்டாட்டியா ஒரு வீட்டு மருமகளாக ஒரு குழந்தைக்கு அம்மாவா தானே செதுக்கிக்கிறார் எல்லா கல்யாணத்துலேயும் நல்லது மட்டுமே நடக்காதத்தையுமே இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்கன்னு நினைப்போம் அவங்க சேருவாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைப்போம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க இதெல்லாம் நம்ம கையில இல்ல இது கடவுள் போடுற கணக்கு பெண்களுக்கு எப்பமே ரொம்ப பெரிய மனசு தேவை இதுல மாலாய்க்கா மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரு கண்டிப்பா இருந்தே இருப்பாங்க ஆனா ஒரு ஒரு பொண்ணு புருஷனுக்காக மருமகளா இருக்கணும் மாமியார் வீட்டுக்காக பெத்த குழந்தைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஆர் ரியலி கிரேட் தேவை ஆர் கிரேட் நம்ம யாழ்னிக்கு அம்மாவாக இருக்கத்தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் இப்போ ஒரு பொண்டாட்டியாக இருக்கிற மாதிரி தோணுதே எனக்கு ஏன் எனக்கு இப்படிலாம் தோணுது இன்னைக்கு நான் என்னக்கிட்ட பேசிட்டு இருக்க நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்க ஒன்னும் இல்லைங்க சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு உள்ள போலாம் பண்ணி பெய்யுது ம் சரிங்க